Hi friends, this is Suchi review. இனி நம்ம பார்க்க போற வீடியோ போர்த்திஸ் பட்டு saree collection தான். யார் அந்த பக்கத்துல பிரியா பதிலா இருக்கா அப்படினு பாக்குறீங்களா? இவளும் என் சிஸ்டர் தான். டெல்லில இருக்காங்க. சோ நான் சொன்னே இல்லையா, எனக்கு சிஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ என் தம்பி மேரேஜ்க்கான ஷாப்பிங் வீடியோ தான் வெச்சுக்கோங்களேன். இது எல்லாமே வந்து நான் நம்ம வந்து gifted sarees, எங்களுக்கு வாங்கின silk sarees இது எல்லாமே தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாங்க கடையில் என்னென்ன sarees நம்ம வாங்கினோம், என்னென்ன மாதிரி கலெக்ஷன் இருந்தது, நாங்க என்னென்ன எடுத்துட்டு வந்தோங்கிறது எல்லாத்தையுமே பாருங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்தது எல்லா சாரியுமே நம்ம பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம மேலே போகிறோம். தீபாவளிக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஷாப்பிங்கே வந்திருக்கோம். என்ன செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு தான் அடுத்து மேரேஜ்னால அடுத்து பட்டுக்காக போயிட்டு ஆஸ் யூஷுவல் ஃபேன்சி செக்ஷன். ஆனால் என்ன சாரி இருக்கா? அப்போ சில்க் மட்டும் பார்த்து தந்துடுறேன். ம், நான் சில்கை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன டிஸ்கவுண்ட் போட்டிருக்கீங்களா? போண்டோண்டாங்க இன்னைக்கு முக்கியமாக எங்களுக்கு பட்டு தான் வேணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் இந்த சைடு வரும். அந்த செக்ஷனுக்கு வந்துட்டோம். நாங்கள் மொதல் கேட்டது வந்து டிஸ்கவுண்ட் சாரீஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மொதல் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனில் போய் கேட்ட உடனே சாரீஸ் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஸ்டோனில் இருந்தது. நாங்கள் மேக்ஸிமம் வாங்குறது வந்து ஸ்டோனை வந்து அவாய்ட் பண்ணுவோம் நார்மலி. இதெல்லாம் பாருங்கள், 50% டிஸ்கவுண்ட்டில் இருந்தது. இந்த எல்லோ கலர்லாம் எல்லாமே முக்கால்வாசி ஸ்டோனில் இருந்தது. இந்த க்ரீன் மட்டும்தான் ஸ்டோனில் இல்லாமல் இருந்தது. அந்த அண்ணாவை மறுபடியும் எடுத்து காமிக்க சொல்லிட்டு இருந்தோம். இந்த ரெட் வித் ஆரஞ்சு கலர் முக்கால்வாசி இருந்தது ஸ்டோன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனில் ஃபுல்லாக ஸ்டோனாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு வாங்க, அங்கிட்டு 50% இருக்குக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,585 ரூபா. இது எல்லாமே 50% டிஸ்கவுண்டில் இருந்தது. ஆனால் இந்த க்ரீன் சாரீ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ மீனாக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்க. இது சாரியே 10,445 ரூபா. இந்த காம்பினேஷன்லாம் நாங்கள் ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பட் இந்த காம்பினேஷன்லேயும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடச்சிச்சு. இது ரெட்டு பாருங்கள், 17,745. இந்த சைடு எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே தான் இந்த சாரீஸ் எல்லாமே இருக்கும் அங்கே. பட் ஆனால் இது பாருங்கள், இது வந்து 13,715. அப்புறம் அந்த சைடு பார்த்துட்டே இருந்தோம். இந்த க்ரீன் சாரி ரொம்ப முடியலை எனக்கு. என்ன பண்ணுறது, ஊர் சுற்றி சுற்றி இப்படி தான் இருக்குது. வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரேஞ்ச் கூட இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த சைடே கூப்பிட்டுட்டு போனார். 10,000 ரூபானா 5,000. நாங்கள் இப்போ கல்யாணத்துக்குன்னு எடுத்தனால ஓகே 5-6 தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். ஆனால் இதில் ஒன்றும் அவ்வளோ எங்களுக்கு பிடிக்கலை. ஒரு சாரீ தான் எடுத்து தான் வச்சோம். பட் இதில் ஒரே ஒரு ஆஃபர் சாரீஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த சாஃப்ட் சாரீ வந்து ரொம்ப நல்லா இருந்தது, 9,000 சில்லற. இந்த கிரேலாம் நல்லா இருந்தது. பட் இந்த கல்யாண டைமுக்கு அப்படின்னு யோசிக்க போகும்போது அது வந்து கொஞ்சம் டல்லான ஃபீலாக இருக்கும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம். இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரேஞ்சஸ் கூட தான், கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே கூட தான், 10,000 ரூபாய்க்கு மேலே. அது வேறு சொன்ன உடனே ஏமா உனக்கு 10,000 ரூபாய் கம்மியாமான்னு கேட்பீங்க. அப்புறம் அதே செக்ஷனில் தான் இருந்தோம். மறுபடியும் எடுத்து காமிச்சிட்ருந்தாங்க, இது எடுப்போமா அது எடுப்போமான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம்.
5000 ரூபாங்கிறப்போ கொஞ்சம் சிம்பிளாக வேற இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் கேட்டது கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கொஞ்சம் கிராண்டாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். வேறனா கூட ஓகே, நம்ம ரெகுலரான நான் இப்போ தீபாவளியோ பொங்கலோனா கூட கொஞ்சம் சிம்பிளாக பார்த்து எடுப்போம். இங்கே வந்து அவங்க நிறைய சாரீஸ் வச்சுருக்காங்க, கவர் போட்டு போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரேஞ்சஸ் கூட எல்லாமே பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே, 40,000 அங்கிட்டு மீனா, ரேகா, பிரியா எல்லாருமே கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. கவரை பிரிக்கிறதுக்கு முன்னாடி ரேட் எவ்வளோ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் 8,000 ரூபாங்க, 8,145 ரூபா. பட் ஆனால் 50-60 டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. இந்த ஃப்ளோரசன் க்ரீனை வந்து பிரித்து காமிக்க சொல்லிட்டு இருந்தோம், அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னொரு ஒரு க்ரீன் எடுத்தோம் இல்லையா, அது வந்து ஆஃபர் இல்லைன்னு சொன்னனால அப்புறம் அதை வச்சுட்டோம். இந்த க்ரீன் வந்து நல்லா தாங்க இருந்தது, காம்பினேஷன் நல்லா இருந்தது, ஆனால் அதை நாங்கள் எடுக்கலை. இந்த லெமன் எல்லோ வித்து இங்க் ப்ளூ பல்லுங்க, இதையும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் வந்து ஒரு மாதிரி எங்களுக்கு செட் ஆகலை, அதனால சரி ஓகே பரவாயில்ல நீங்கள் ரெகுலரே காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் பெரிய பார்டர்ஸு அந்த மாதிரி போய் பார்க்க போயிட்டோம். இப்போ வர்றது பார்த்திங்கன்னா எல்லாமே டிஷ்யூ சில்கில் தானே வருது, ஸோ அதனால் அந்த மாதிரி பார்ப்போம் கொஞ்சம் பெரிய பார்டராக. ஏன்னா இப்போ நாங்கள் நார்மலாக வந்து சின்ன பார்டர் எல்லாமே கட்டிட்டோம், ஒரு ஒரு கல்யாணத்துக்கு கொஞ்சம் ட்ரெண்டு மாறுறனால இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கே போயிடுவோங்கிறதுனால இந்த மாதிரி சாரிக்கு போனோம். இது எல்லாமே வந்து அந்த டிஷ்யூ சில்க்கு கூட சேர்ந்தது. இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,945, 4,000 ரூபாய்க்கு மேலே வரைக்கும் எடுத்தோங்க, 5,000 ரூபாய்க்கிட்ட. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆளாக வந்து கட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், எந்தெந்த சாரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேகாக்கு பிடிச்சிருந்துச்சு, அவள் கட்டி பார்த்தா. அடுத்து பார்த்தீங்கன்னா மீனாக்கு, இந்த க்ரீன் தான் நாங்கள் பார்த்தீங்களா, அது வந்து பெரிய பார்டர்லேயே கொஞ்சம் இது கிடச்சிச்சு, பட் இதே வந்து எங்களுக்கு ரேஞ்ச் கம்மியிலே கிடச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயாவோட சாரியை வந்து என்னோடய இன்னொரு கசின் சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவளோட அவள் இப்போ வரல, அதனால் அதை வந்து பிரியாவை கட்ட சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாருமே அந்த பெரிய பார்டர் ரேஞ்சுக்கே எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மொதல் நாங்கள் எங்கள் சாரி எல்லாம் முடிச்ச உடனே அப்புறம் மறுபடியும் டிஸ்கவுண்ட் பக்கம் வந்தோம், மறுபடியும் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூவெல்லாம் விரித்து பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் வந்து 50-60% டிஸ்கவுண்டில் இருந்தது. இந்த க்ரீன் எங்களுக்கு பிடிச்சிருந்தது, பட் என்னென்னா பார்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சுருகின மாதிரி இருந்துச்சு, உள்ளே பிரிண்டடு எல்லாமே நல்லா இருந்தது, குட்டி பார்டர், அம்மா கூட எடுத்துக்கலான்னு நினச்சோம். இந்த சாரி தான் வந்து அம்மாக்காக செலக்ட் பண்ணோம், இந்த க்ரீன் மாதிரி இருக்கிறது. சரி அது என் மேலெலாம் வச்சு பார்த்தா ஃப்ளோரசன் க்ரீன் கன்றாவியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் சரி பிரியாவை போய் வச்சு பார்க்க சொல்லிட்டு இருந்தோம். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு, ஏன்னா இது ரொம்ப அந்த காஸ்ட்லி சாரி, சில்க் மார்க்லாம் இருந்த சாரி, 9,000 ரூபாய் சாரி நம்மளுக்கு வந்து ஒரு 3,000 சில்லறைக்கே கிடச்சிது. ப்ளூவே பாருங்கள் எவ்வளோ சாரி கிடக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சுட்டு அப்புறம் திரும்பி காமிச்சேன், நல்லா தான் இருந்துச்சு. இந்த க்ரீனை வந்து நல்லா விரித்து பார்த்தோம், உங்களுக்கு அந்த லைட்டிங்லே செம்மையாக தெரிஞ்சு பாருங்கள். கீழே பார்டரோட லுக்கு வந்து சூப்பராக இருந்ததுங்க, சாஃப்டாக இருந்ததுங்க. அடுத்து ஃபுல்லாக வந்து இந்த கிஃப்டட் சாரீஸு அந்த மாதிரி போயிட்டோம், இதெல்லாம் வந்து 2,000 ரூபாய்க்கு மேலே. ஸோ பார்த்தீங்கன்னா என் கசின் அவங்க எல்லாருமே வந்து வீடியோ காலு, சும்மாவே நாங்கள் எப்போவுமே வீடியோ கால் தான் போவோம், அதே மாதிரி தான் இதுவுமே வீடியோ கால் அவள் பண்ணிட்டு இருந்தா மீனா. ஸோ கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் எதுன்னு சொல்லிட்டு. இந்த ப்ளூ எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, அதை விரித்து காமிக்க சொல்லியிருந்தோம். இது வந்து கான்ட்ராஸ்ட் பல்லும் ப்ளவுஸும் மட்டும்தான், ஆனால் கீழே பார்க்க போகும்போது அதே ஒரே மாதிரி தான் இருந்தது. இந்த ப்ளூ பார்த்திங்கனாலே மறுபடியும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம், நல்லா தான் இருந்துச்சு பார்க்கவும். இது கிஃப்டட் சாரின்னு சொல்ல போகும்போது அந்த 1,000 ருபீஸ்க்கு மேலே 1,500 அந்த ரேஞ்சுக்கெலாம் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் எடுத்து காமிக்க சொன்னோம், அவங்க விரித்து விரித்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு கலருமே நல்லா தாங்க இருந்தது. இந்த எல்லோலாம் வந்து பயங்கர செம்மையாக இருந்தது, அந்த சாரியோட லுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லோ வித்து ப்ளூ, இங்க் ப்ளூ, பெப்சி ப்ளூ சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பார்டருங்க செம்மையாக இருக்கு இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா 2,000 ரூபாய் சம்திங் ஏதோ எடுத்தது, ரெடிமேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டீரியலே. ஸோ என்னோட இன்னொரு கசின் ஜெயா வந்து அவள் ஆன்லைனில் இருந்து அவளோட மகளுக்காக பாவடை வந்து பார்த்துட்டு இருந்தா என்ன கலர் எடுக்கலான்னு சொல்லிட்டு, நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். 1,700 இதெல்லாமே வந்து ரெடிமேட் பாவடைகள். வாங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம். ஸோ ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், எங்களுக்கு எல்லாருக்கும் தான், இவளும் டெல்லியில் தான் இருக்கா. ஸோ எங்கள் தம்பி கல்யாணத்துக்கு ஃபுல்லாக வாங்கியிருக்கோம், சித்தி பையன் கல்யாணத்துக்கு தான். ஸோ என்னென்ன சாரீஸ் என்னென்ன ரேட்டில் இருக்குது இது எல்லாமே நாங்கள் வாங்கினது வந்து போர்த்தீஸ்.
ஆனால் பட் எல்லாருமே முதல்லாம் போன தடவை நான் வந்து என் தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கினது நிறைய டிஸ்கவுண்ட்ஸில் கிடைச்சிது. இன்னைக்கு கொஞ்சம் எங்களுக்கு வருத்தம் தான், நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கல. இது எல்லாமே பட் ஆனால் ஒரிஜினல் தட் அதே ப்ரைஸ் தான், ஆனால் ரொம்ப ரீசனபிளாக கிடைச்சிச்சு. நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுன்னா போயிடலாமா? ஓகே, ஸோ மீனா எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? இது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப குழப்பமாக இருக்கும். கம்மி ரேஞ்சிலேருந்து போயிடலாங்க்கா. ஆ ஓகேடா, நம்ம கிஃப்டெடுக்காக வாங்கினோம் இல்லையா? ஏன்னா நிறைய வந்து நம்ம கிஃப்டட் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது அந்த சாரீஸுமே ஃபுல்லாக இங்கேயே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு நாங்கள் எத்தனை சாரீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா ஒரு 40 இருக்குமா? 40 இருக்கும். ஆ, 40 சாரீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட சாரீ நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். மொதல் கிஃப்டட் சாரீஸ் அப்படியே போயிடுவோம். காமிடா, இந்த சாரீ வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு 1200 ஸ்டார்ட் ஆகுது. ஆனா வந்து இது நாங்க டெல்லியில வாங்க போனா மினிமம் எங்களுக்கு 2500 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே இருக்கும். சில்க் சாரின்னு எடுத்தா மினிமம் ப்ரைஸ். ஆனா இங்க எங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸ்ல கிடைச்சது. ரெண்டு சேலை வாங்குற இடத்துல நாங்க வந்து 4 சேலையா வாங்கிக்கிட்டோம். ஆமா, சூப்பர்ல. சோ அதே மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருந்தது உனக்கு? சூப்பர் குவாலிட்டிக்கா. நிறைய சாரீஸ் வாங்கணும் இல்லையா? இப்ப இதெல்லாம் மீனா சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து எங்க ரேஞ்ச் பாருங்க. இது வந்து ரொம்ப கம்மி தான், 1185. ஸோ 1200 ருபீஸ் கிட்ட வந்துடும். இந்த சாரீ மாதிரிலாம் வந்து நிறைய கிஃப்டடுக்கு கொடுத்தோம். இது சாரீ அடுத்தடுத்து காமிங்க அந்த ரேஞ்சஸ்ல இருந்தாங்களாம். இதே வந்து இது வந்து சின்ன பார்டருங்க. இதே வந்து இது வந்து காப்பர்ல வந்துருச்சு. இதெல்லாம் வந்து கிரீனு. இது வந்து பெரிய பார்டர் இல்லையா? இங்கே பாருங்க இந்த பார்டர் பாருங்க. இது வந்து பெரிய பார்டர். நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாமே கட் பண்ணி பிளவுஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த தானிக்கு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு கவுண்டர் எல்லாமே, அதனால ஈஸியாகவே போட்டு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாமே அந்த ரேஞ்சஸ் தான். ஆனால் அதுக்கு அடுத்த ரேஞ்சஸ்மே அப்படியே வாங்கியிருப்போம். 1200 போக இது எல்லாமே அத்தை அவங்க நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி ரிலேஷன்ஸ் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பாருங்க, இது பாருங்க, இது வந்து அதே டிசைனில் இருக்கும். செல்ஃப் பார்டர் நிறைய வந்து கான்ட்ராஸ்ட் வாங்கினோம். இது வந்து செல்ஃப் டிசைன்லேயே வந்தது. இது இப்போ காப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இல்லையா? அதே மாதிரி இது வந்து 400 ரூபாயிலேருந்து கூட ஆரம்பிக்குது. பட் இந்த மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்காது. பட் இது சூப்பர் குவாலிட்டி இருக்குது. இது பாருங்கள், இது ரெண்டுமே ஒரே டிசைன், பட் கலர் மட்டும் வேறு வாங்கியிருக்காங்க. ஏன்னா அக்கா தங்கச்சி அந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா சண்டை வராது. ஸோ அந்த மாதிரி எடுத்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த செலக்ட் தாய் மாமா 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 வைஃப்க்கு இங்கே பாருங்க. இது பயங்கர கிராண்டான சாரிங்க. இந்த பச்சை கலரு உங்களுக்கு நான் விரிச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கா? செம்மையான கலெக்ஷன். ஸோ வந்து இது மாதிரி வந்து தாய் மாமா அவங்க ஒய்ஃபுக்கு ஃபுல்லாக எடுத்தோம். ஸோ கிராண்டாகவும் இருக்கும், நல்லா இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்குது எல்லாமே பிக் பார்டர்ஸ் பார்டர்ஸ். ஸோ அதனால பிக் பார்டர்ஸே எடுத்துக்கிட்டோம். இது ஒன்று. அடுத்து வந்து இதுலேயே 3 சாரீ மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சது. பிடிச்சது இது வந்து பொண்ணோட அம்மாக்கு இல்லையா? ஸோ இது பாருங்கள், இது வந்து ப்ளவுஸு செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்டு இருக்க போகும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த புட்டாஸோ அது எல்லாமே இந்த இங்க் ப்ளூக்கு டாப்பாக இருக்கும். ஏன் மேக்ஸிமம் நமக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போயிடும் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஃபுல் கோல்டன் அந்த காப்பர் கலரில் எடுத்தோம். இது பாருங்கள், இந்த சாரியும் அட்டகாசமாக இருக்கும். இன்னும் காமிக்கிறேன். இது வந்து அந்த பிங்க்கு ஷேட். ஆனால் ரொம்ப வர்றது உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவும் பிங்க்கு தாங்க வரும். இங்கே பாருங்கள், காமிக்கிறேன். இப்போ இருக்கிற அந்த பிக் பார்டரு காப்பரே வந்துடும் உங்களுக்கு செம்மையாக. ஸோ எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம், அந்த குஞ்சம் போட்டாச்சு சூப்பராக. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இது வந்து ரேட்டு வந்து கூடங்க. இதோட ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கூடிடுச்சு. இது வந்து 2000 மேலே, 2085. ஸோ இதோட ரேஞ்சு 2100 ரூபா கிட்டே வந்துடுது. இது எல்லாமே அந்த பெரிய பார்டரு கொஞ்சம் அந்த பேட்டர்ன் எல்லாமே மாறுறனால உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடுது. நெக்ஸ்ட்டு நான் வந்து இது ஏன்னா 1000 ரேஞ்ச்லேயே நிறையா கலர்ஸ் டிசைன்ஸ் இருந்தது, அதெல்லாம் இடுமா காமி? அதெல்லாம் இது பாருங்க, இது வந்து ப்யூர் அந்த எல்லோவில். இது நாங்கள் எங்கள் பாட்டிக்காக எடுப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக வேணும்னு சொன்னாங்களா. ஸோ இது மீனாக தான் செலக்ட் பண்ணேன். ஸோ அவாக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நாங்கள் பாட்டிக்காக எடுத்துக்கிட்டோம். ப்ளவுஸு இது எல்லாமே கான்ட்ராஸ்ட் தான், சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு இது யாருக்கு எடுத்தோம்? அந்த சாரி இந்த பிங்க்கஸ் இந்த பிங்க்கெல்லாம் பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் பேட்டர்னே வேறு. இது நம்ம வந்து அந்த டிசைனை காமிடா. இது வந்து அந்த ஒரு மாதிரி பெப்சி ப்ளூ அதோடையே வந்துடும். இங்கே பாருங்க, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த 1200 அந்த ரேஞ்சுக்கு இதோட முந்தி பாருங்களேன்.
எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. கான்ட்ராஸ்ட் கலரில் அட்டகாசமாக கிடச்ச சாரீஸ் எல்லாமே ஒன்றை விட ஒன்று, சூப்பரான குவாலிட்டி, சூப்பரான இது. ரேஞ்சும் எங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடச்சிச்சு. டிஸ்கவுண்டில் வாங்கியிருந்தாலும் அப்படி தான் வந்துருக்கோம், டிஸ்கவுண்டில் இன்னும் கம்மியாக கிடச்சிருக்கும். அதுதான் ஒன்று வருத்தம். இது வந்து என் கசின் இன்னொருத்திக்கு தான் வாங்கினோம். சரி பாருங்க, க்ரீன் இதுவுமே பார்டரு. இது இந்த விசிறி மடிக்கிறனால இப்போ எல்லா கடையிலையும் நீங்கள் பண்ணுவாங்க, நானும் பண்ணி பார்க்குறேன். வருதா? ஸோ இதுதான், ஸோ இதுவுமே அந்த ரேஞ்சு தான். இது ஆனால் 1500 மேலேங்க. இது இந்த மாதிரி புட்டாக வரனால 1700 ருபீஸ்க்கு மேலே வந்து இந்த இதெல்லாம் வந்தது. ஒன்றுமே ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. நாங்கள் ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கிஃப்டட் பார்த்தோன்னா எவ்வளோடா மீனாக்கு சொன்னோம், 1000 ஸ்டார்ட் ஆச்சுக்கோ, 1085 1100 வச்சுக்கலாம். ஸோ 1100 நாங்கள் வந்து கிஃப்டட் சாரீலாம், கிஃப்டட் சாரீ நல்ல ரிச்சாகவும் இருந்ததுங்க. ஏனோ தானோன்னு கொடுத்தோம் அப்படின்னு கிடையாது, மெட்டீரியல் ஆல்சோ பார்த்து பார்த்து தான் வாங்கியிருக்கோம், சூப்பராக இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். அடுத்து இந்த சாரி, இது பாவடை சாரி தானே, பாவடை சட்டை. இருங்க, பாவடை சட்டைலாம் அப்புறமா வரேன். உங்களுக்கு சாரி மேக்ஸிமம் இந்த அத்தை சாரி இருக்குங்க. நம்ம எல்லா இதுலேயுமே அத்தை சாரி வந்து கொடுப்போம். அவங்களுக்கு வந்து நாங்கள் சாஃப்ட் சில்க் எடுத்துட்டோம். இது என்ன ரேஞ்சில் வந்துச்சு? 2500 ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ இது வந்து அப்படியே காப்பர் பார்டர், அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் கட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதனால அந்த மாதிரி கிராண்டாக போகாமல் இந்த மாதிரி எடுத்துட்டோம். கான்ட்ராஸ்ட் இது வந்து அழகான ஒரு வெந்தய கலரோடு வந்துடுது. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2.5 அந்த ரேஞ்சுக்கு எடுத்தோம். அடுத்து இதெல்லாம் பார்த்துட்டிங்களா? இதெல்லாம் இந்த க்ரீன் எடுதான், இங்கே பாருங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதே ரேஞ்சு தான் வந்திருக்கும். இது வந்து ஒரே கான்ட்ராஸ்டா இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும், பட் முந்தியும் பிளவுஸும் கான்ட்ராஸ்டா வந்தது. இது வந்து செல்ஃப் தான், ஆனா நல்ல டார்க் கிரீன் கலர் வந்துடும், உள் உடல் வந்து லைட் கிரீன் வந்துடும். சூப்பரா இருந்தது. இதுவுமே செம்மையானது, ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்தது. குட்டி குட்டி புட்டா, என்னோட ஃபேவரட் இது. எப்போ பார்த்தாலும் இந்த ரவுண்டு மயில் மாங்காய் இருந்தால் நான் எடுத்துருவேன்னு உங்களுக்கே தெரியும். இதில் அந்த மயில் புட்டாஸ் வந்திருந்தது. இந்த டிசைனும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே சாரீ பார்த்து பார்த்து தாங்க வாங்கினோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்டட் சாரீஸு, பட்டு பாவடை அப்படிலாம் எடுத்தோம். ஸோ நிறைய சாரீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களோட வீடியோலையும் பார்த்துருப்பீங்க நாங்கள் எப்படிலாம் போய் எடுத்தோம். ஆனால் டிஸ்கவுண்ட் தான் மொதல் கேட்க போனோம். இவனுங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான், டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பரவாயில்ல, டிஸ்கவுண்ட் இல்லாமல் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குக்கா. எப்படி இருந்தது இன்னைக்கு ஷாப்பிங்? உனக்கு செம்மையா இருந்துச்சு, செம்மையா. அதனாலதான் ஏன்னா அக்காவை ஷாப்பிங் பண்ணி தான் நாங்கள் பார்த்துருக்கோம் வீடியோஸ்ல. டைரக்டா இன்னைக்கு வந்து நாங்கள் பண்ணது எங்களுக்கு கிடைச்ச ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கேர்ள்ஸ்னாலே ஷாப்பிங்க்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல், அது இவ்வளோ செலவெல்லாம் எடுக்கணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி போய் இவ்வளோ சாரி இது நாங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணது ஒன் டேல பண்ணி முடிச்சிட்டோம். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவும் போடுறேன். பட் முதல் இப்போ நான் சில்கை முடிக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து ரேஞ்சஸ் கம்மி. எங்கள் சாரீஸ்க்கெலாம் போகலாமா? கண்டிப்பாக போகலாம். பட் ஆனால் ஓ சாரிலேருந்து ஆரம்பிப்போமா, நம்ம சிஸ்டர் சாரீஸ்லேருந்து ஆரம்பிப்போமா? டிஷ்யூ சில்க்ஸ். இந்த தடவை நாங்கள் ஃபுல்லாக போனது வந்து போன ஒரு தீம் வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்லேயே போயிட்டோம். இந்த தடவை நாங்கள் தீம் வச்சது வந்து ஃபுல்லாமே வந்து டிஷ்யூ சில்க். இங்கே பாருங்கள், சாரியே வந்து செம்மையாக இருந்தது. எல்லாருக்குமே அந்த ஆரஞ்சு பேஸ் வந்துருச்சு. நாங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிப்போம் இந்த தடவை, ஆனால் பிளான் என்ன இருந்துச்சுன்னா தனித்தனியாக இருந்தது. அப்படிதான் சொன்னான், கண்டிப்பாக இந்த தடவை கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு. பட் ஆனால் அது விடாது நம்மளால. மேக்ஸிமம் வந்து பார்டர்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரியே தான் எடுத்திருக்கோம்க்கா. ஆமாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4545 ஓகேயா, 45 4545 ரூபா. ஆமாம். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த சாரி எல்லாமே அந்த டிஷ்யூஸில் கல்யாணம் போன நிச்சயதார சாரி எல்லாமே எடுத்துருந்தோம். இது வந்து என்னோட ஒரு இன்னொரு ஒரு கசின்க்கு தான் எடுத்தோம். இது ஒன்று, அடுத்து இன்னொன்று, இது இது இல்லை, இன்னொரு ஒரு க்ரீன் எங்கடா, இல்லைம்மா அவளி தேய்தது. கன்னட கன்னடலாம் வரும் நடு நடுவில். ஸோ நடுவில் என்கிட்டலாம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்ன மேடம் அந்த 10 ஏதோ லாங்குவேஜ் பேசுவீங்க அப்படின்னு. இந்த க்ரீனும் என்னோட ஒரு சிஸ்டருக்கு தான் வாங்கணும். ஸோ நாங்கள் ஒரு 5 வந்து ஒரே மாதிரி எடுத்தோம், ஒரே பேட்டர்ன், ஒரே மாதிரி. இவளுக்கு, எனக்கு, பிரியாவுக்கு, என்னோட இன்னொரு சிஸ்டர் அப்படிங்கிறது. இது வந்து என்னோட சிஸ்டருக்கு தான். இது வந்து பாருங்களேன், ரொம்ப செம்மையாக இருக்குது. ஃபுல் காப்பர் அண்டு கோல்டு மிக்ஸ்டாக வந்துருச்சு. சில்வர் ஆல்சோ, சில்வர் புட்டாஸும் இருக்குது. இந்த முந்தி புட்டா எல்லாமே செம்மையாக இருந்தது. இப்போட ட்ரெண்டுக்கு போயிட்டோம் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி கிடச்சிச்சு. அடுத்து வந்து இது பாருங்கள், ஆக்சுவலி 3 சாரீ ஒரே மாதிரி எடுத்தோம். இது ஒன்று, அந்த 3 நான் பிரித்து காமிக்கிறேன்.
இது ஒண்ணு, இது புளிடா. இது யார் யாருக்குன்னு அப்படியே சொல்லு. இது வந்து என் அத்தை பொண்ணுக்கு எடுத்திருக்கோம், சேலம்ல இருக்காங்க செல்வின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக எடுத்தது. இது வந்து பிரியாக்காவுக்கு, இந்த சாரி வந்து பிரியாக்காவுக்கு. இது வந்து என்னோட இன்னொரு சிஸ்டர் ரேகா, அவளுக்காக எடுத்தோம். இது எல்லாமே ஒரே பேட்டர்ன் தாங்க, டிசைன் அதனால பிரிச்சு மாடுது. ஸோ இதை இதை ஓப்பன் பண்ணா மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பேட்டர்ன் டிசைன் எல்லாமே. பட் கலர் காம்பினேஷன் தான் இதே மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சிருந்தாலும் எடுத்திருப்போம். பட் எங்களுக்கு கிடைச்சது ஒரு மூணு சாரி, அதே மாதிரி கலர் காம்பினேஷனும் செம்மையா இருந்தது. கட்டுனா ஒரு ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது எல்லாமே வந்து இந்த மாதிரி கிடைச்சிச்சு. கொஞ்சமும் நாங்கள் கட்டியே வாங்கிட்டோம். இது எல்லாமே ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், 4500 ரூபா, மீன்ஸ் 5000 ரூபா கிட்ட வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே. ஆனால் இது எதுவுமே வந்து டிஸ்கவுண்ட் கிடையாது. இப்போ மீனா சாரியும் ஏன் சாரியும் காமிக்கிறேன், ரெண்டும் எடு, ஓ சாரி நீ எடு, ஏன் சாரியும் நான் எடுக்கிறேன். இதில் தேடுறதே பெரிய விஷயங்க. ஏ இந்த இருக்கேன் சாரி, இது என்னோட சாரி பாருங்க. ஸோ இது யார் சாரி நல்லா இருக்குன்னு கமெண்ட்டும் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஆனால் அக்கா சாரி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போவுமே பக்கத்துல பாயாசம் கேட்கறது தான் நம்மளோட வழக்கமே. ஸோ அதனால இந்த சாரி வந்து நான் என்கிட்ட இல்லை, இந்த மயில் கலரு. ஸோ இவன் வந்து ரொம்ப நாளாக இது ஒரு தேடிக்கிட்டே இருந்தாங்க, ஆரஞ்சு பார்டர் இந்த கிரீன் காம்பினேஷன், இந்த கிரீன் காம்பினேஷன்ல. பட் அவளுக்கும் பிடிச்ச மாதிரி அவளுக்கு ஒரு மைண்ட்ல செட் பண்ணிட்டு. மெயின் இது வந்து நான் இன்ஸ்டாலாம் நிறைய பார்த்துருக்கேன், ரேஞ்ச் வந்து 25,000 மினிமம் வந்து 25,000. இது நம்மளுக்கு வந்து நம்ம பட்ஜெட்ல அமைஞ்சிருச்சு. ரொம்ப முக்கியம் நமக்கு ப்ரைசஸ் தான். ஆமாம். ஸோ ஆனால் தூரத்துல இருந்து பார்க்க போகும்போது அப்படி தெரியவே தெரியாதுங்க. மேக்ஸிமம் 20,000 சாரிக்கும் 2,000 சாரிக்குமே நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியாது. பட் நாங்கள் ஓரளவுக்கு ஏன்னா சாரிக்கு போதும், எங்களால 5,000 ரூபா தான் அஃபோர்ட் பண்ண முடியும். இதை நான் பிரித்து காமிக்கிறேன். நானும் எப்பவுமே சாரி லாஸ்டாக காமிப்பேன். சரி பரவாயில்ல, மீனாவோட சாரி நான் லாஸ்டாக காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அதோட முந்தி, இது ஃபுல் கோல்டு. அதை நான் சொன்னேன் பாருங்க, இப்போ வந்து அந்த ட்ரெண்டு போகிறனால டிஷ்யூலே எடுத்துட்டோம். இது எல்லாமே கொஞ்சம் ஷைன் ஜாஸ்தியாக இருக்கிறனால அது டிஷ்யூ சில்க்ஸ்க்கு போயிட்டோம். ஸோ இது எல்லாமே எங்களோட கல்யாணத்துக்காக நாங்கள் எடுத்து. ஆனால் டெல்லியில் இப்போ இருக்கிற கிளைமேட்க்கு நாம இந்த சேலை கட்டணும். ஏன்னா இது நாங்கள் வந்து பிப்ரவரி அடுத்து கல்யாணம். ஸோ இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணால் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சாரி எப்படி இருக்க நல்லா இருக்கும், கட்டிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ ஆல்சோ போடுறேன். ஸோ இது ஒன்று. இந்த தடவை எல்லாமே பிக் பார்டர்ஸ் போயிட்டோம், பெரிய பார்டர். அடுத்து நீ பிங்கம்மா ஓ சாரி நீ தான் டீட்டெயில் பாருங்க. பாருங்க 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 நல்லா பாருங்க. இதே உள்ளெல்லாம் வந்து ரொம்ப அவளோட ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இவளோட சாரி. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாரியோட பார்டர் ஆகட்டும், உள்ளே இருக்கிற அந்த டிசைன் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டரைஸ் டிசைன்லே ஆயிடும். இங்கே பாருங்க, இது முந்தியுமே ரொம்ப அழகாக இருந்தது, ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. இன்னும் நாங்கள் அதற்கு ப்ளவுஸு எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு போட போகும்போது உங்களுக்கு குரூப் ஃபோட்டோ வந்து நான் வந்து கம்யூனிட்டியில் அப்லோட் பண்ணுறேன், என்னோடய இன்ஸ்டாலையும் போடுறேன். கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு அப்போ கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்போ இதில் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிரியா சாரியா, ஏன் சாரியா, மீனா சாரியா, ரேகா சாரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நான் கல்யாண பொண்ணுக்கு சொன்னேன் இல்லையா, அது எடுத்துருவோம். அது வந்து டோட்டல் உங்களுக்கு வந்து டிஷ்யூ இல்லையாமா. ஸோ இது வந்து பாருங்க, இதில் வந்து ஒரு ஒரு ப்ளஸ் இருந்துச்சு. என்னது? ஆமாம், அதை நாங்கள் காட்டுறோம். சேலை இதை காமிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக காட்டுறோம். இது பாருங்க சாரி வந்து, இது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டிஷ்யூ உள்ளே வந்து. இப்போ வந்து உங்களுக்கு குட்டி குட்டி பேர்ட்ஸோடது இப்போ நிறைய வந்து பேட்டர்னே இதுதான் போகுது உங்களுக்கு. கலம்கறி போய் இந்த மாதிரி பேர்ட்ஸு உள்ளே இருக்கிற நிறைய பிரிண்டட். ஓகேயா, இந்த சாரி பிரிடா இது பாருங்க. இது ஈவினிங் அந்த ரிசப்ஷனுக்காக மீன் ஸ்டிச்சே சாரி தான். ஸோ அதனால இப்படி எடுத்தோம். இதில் ஒன்று அவங்க பண்ணி கொடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நேம் ஆல்சோ நாங்கள் எழுதி வாங்கிட்டு வந்தோம். ஸோ தீபக் நானி நிச்சயதார்த்துக்கு இது வந்து நீ உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாகவே போர்த்தீஸில் வந்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் சாரியுமே போடணும்னு சொன்னாங்க. நாங்கள் நெத்தியில் வேணால் கட்டி ஓட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் சரி மாப்பிள்ளைக்கு போட்டால் போதும், பழசெல்லாம் அப்படி தள்ளி போகிறது. ஸோ இதுதான் வந்து இதோட இங்கே பாருங்க, செம்மையாக இருந்தது இந்த சாரி. ஸோ இது எல்லாமே வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது, இது எல்லாமே ஒரிஜினல் ப்ரைஸ் தான். இந்த பிங்க் ஷேட்னா இதுக்கான லுக்கே ரொம்ப அழகாக இருந்தது பாருங்களேன். இது ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கூட, இது வந்து எங்களுக்கு கிடைச்ச ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன், 5,285. ஸோ 6,000 ரூபாய், 5,300 ரூபாய்க்கே வந்து உங்களுக்கு வந்து நல்ல கிராண்டாக ஈவினிங்க்கு லுக்கு. ஏன்னா நீங்கள் இது வந்து டெல்லியில் எவ்வளோடா இருக்கும் இதெல்லாம்? மினிமம் எப்படி இருந்தாலும் 11,000 வரும்க்கா.
இது அப்படியே டபுள் ஆக்கிறாங்க. நம்மளுக்கு வர போகும்போதே நான் யோசிப்பேன், நம்மளுக்கு கொடுக்க போகும்போதே டபுளாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, பட் ஆனால் அங்கே இன்னும் டபுள் ஆயிருந்தது. ஸோ இது எல்லாமே நமக்கு ரேஞ்ச் வந்து கம்மியாக தான் கிடைச்சது. இது வந்து 5.3 நிச்சய சாரீ, கல்யாண சாரி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்புறம் அம்மாவுக்கு ஒரே ஒரு சாலை மட்டும் டிஸ்கவுண்ட்ல கிடைச்சது. ஆமாம், அப்போ தான் எனக்கு மனசே திருப்தியாச்சு. இதை காமிப்போம், இதை பாருங்க. இது ஆனால் எவ்வளோ சாரி இருக்கும் பிலீவ் பண்ணுவீங்களா? இந்த சாரியோட ப்ரைஸ் எவ்வளோடா இருந்துச்சு? 3615 இது 60% மேலேயே கம்மி பண்ணி கொடுத்தாங்க. 3615 ரூபாய் இங்க பாருங்க. சில்க் மார்க் ஆல்சோ இருந்தது இதுல எல்லாமே. 9000 ரூபாயோட சேலை நம்மளுக்கு 3600 ரூபாய்க்கு தான் நாங்க வாங்கணும். ஆனா இது பட் சாஃப்ட் சில்க்கு. என் அம்மா யோசிச்சாங்க கலர் இப்படின்னு, பட் அம்மா இது இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டோம், அம்மாக்காக எடுத்தது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்டுப்பாவடை, அதுவுமே நாங்க போய் எடுத்தோம். ஒரு 2-3 பட்டுப்பாவடை ரெடிமேட் எடுத்தோம், அப்புறம் வந்து ஸ்டிச்சிங் ஆல்சோ எடுத்தோம். அதை காமிடா யார் யாருக்கு எடுத்தாலும் கை சொல்லு. இது வந்து எங்க அக்கா பொண்ணுக்கு ஹரிணிக்காக எடுத்தது. இது அந்த சட்டை காமிச்சு. இது வந்து 3 வயசு பொண்ணுக்காக எடுத்தது. இது எல்லாமே ரெடிமேடு தாங்க, ரெடிமேடு தான். இங்கே பாருங்க, குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இது நாங்கள் இப்போ எங்களோட அந்த சாரி கூட அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு எல்லாமே. அதை நாங்கள் யோசிச்சது ஒன்றா, ஆனால் போய் ரெடிமேட் கிடச்சது எங்களுக்கு ரொம்ப அழகாக கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து என்னோட இன்னொரு கசன் இல்லையா? ஆமாம், ஜெய அவளோட தங்கச்சி. ஸோ அவளோட பொண்ணுக்கு எடுத்தோம் இந்த கான்ட்ராஸ்ட். இங்கே பாருங்கள், இது எல்லாமே ரெடிமேட். இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்கே வந்து 1500 ரூபாய் 1200 ரூபாய் வெளியில் கொடுக்கணும், பட் இது எங்களுக்கு கிடைச்சது வந்து 2000 ரூபாய். ஆமாம், எம்ப்ராய்டரி போட்டு எல்லாம் பண்ணும்போது 1500 ரூபாய் ஸ்டிச்சிங்க்கு வந்துடும். ஸோ இது வந்து அவங்க எங்களுக்கு ரெடிமேடாகவே கிளாத்தோட சேர்த்து இங்கே பாருங்கள் இந்த நெட் டோரி கிரி எல்லாமே வச்சு கொடுத்துட்டானுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ரெடிமேடு 2 எடுத்தோம். இங்கே வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, இதோட ரேஞ்ச் பாருங்கள், 2085 ரூபாய். ஸோ உள்ளே வந்து லைனிங்கு எல்லாமே போட்டு ஸ்டிச் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அதை விட 100 ரூபாய் கம்மி. 100 ரூபாய் கம்மியா? ஆ ஓகே, இங்கே பாருங்கள், அதை விட இது 100 ரூபாய் கம்மி. ரெண்டுமே ஆனால் ஒரே சைஸு தான், 3 வயசு தான். ஸோ இது வந்து நாங்கள் 4 வயசு ரேஞ்சுக்கு நாங்கள் எடுத்தோம். அடுத்து வந்து மெட்டீரியல் வாங்கணும் ரெண்டு பேருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இது பாருங்க. இது வந்து 2 பாவடை எடுத்தோம் இல்லையா? இது வந்து என்னோட இன்னொரு ரேகாவை தங்கச்சி பொண்ணு இல்லையா, இவளுக்கு அக்கா. ஸோ அவ பொண்ணு மூத்த பொண்ணுக்கு எடுத்தோம். இதுவும் பாருங்க, இது வந்து இது யாருக்கு எடுத்தோம்? இது வந்து சேலம்ல வந்து என்னோட அத்தை பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணுக்காக எடுத்தது. ஓகே, ஸோ இது இப்படி எடுத்தாச்சு. இது எல்லாமே செம்மையான கலெக்ஷன், சூப்பராக இருந்தது. ஸோ இவளும் வந்து இந்த தடவை ஐவா நான் என் வீடியோவில் பார்த்துட்டேன், என்னோட இன்னொரு சிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து தான் போயிட்டு நாங்கள் எடுப்போம். ஸோ இது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு வீடியோஸு. நான் அடுத்த வீடியோவும் போடுறேன், கண்டிப்பாக அப்படியே பாருங்க. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த சாரீ கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க. இந்த சாரீ எல்லாமே எங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கல, அதுதான் ஒரு கொஞ்சம் சின்ன வார்த்தம். ஸோ பட் வந்து டிஸ்கவுண்ட்லேயும் கிடைச்சிருக்கு எங்களுக்கு சாரீ. அது எப்படிங்க, போர்த்தீஸ் போய் சுசித்ராக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்காம? ஸோ அந்த மாதிரி இருக்கு. அந்த சாரீஸோட வீடியோ எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு சில்க் சாரீ கலெக்ஷன், அது எல்லாமே பார்ட்டி வேர் கலெக்ஷன், அது எல்லாமே எங்களுக்கு 50-60% டிஸ்கவுண்ட்டில் கிடைச்சிது. கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இட்ஸ் பாய் ஃப்ரம் சுசித்ரா அண்ட் மீனா. பாய்.